நான் அன்னைக்கு என்னுடைய குரல் யாருக்கு கேட்கலையோ அதை ஒரு திரைப்படம் 1000 பேரை 500000 பேரை கேட்க வச்சதுங்கிறதா இந்த படத்துடைய இந்திய சினிமாவினுடைய மிக முக்கியமான ஆளுமைகள் அத்தனை பேருமே வியந்து திரும்பி பார்த்து யார் வெற்றிமாறன்னு கேட்குறாங்க. உலக சினிமா நல்லா இல்லைன்னு சொன்னால் கைதட்டக்கூடாது, அதை நான் அனுமதிக்க மாட்டேன். இலக்கியத்தையும் சினிமாவோடு சேர்ந்து கற்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு வாழ்க்கை நெறியாக கொண்ட ஒரு இயக்குநராக இருந்த பாலு மகேந்திரா அவர்களுடைய மாணவர் என்பதால் ஐயா பாலு மகேந்திரா அவர்களையும் நான் இந்த கணத்தில் நினைவு கொள்கிறேன். அவருடைய மாணவராக இருக்கிறாருங்கிற அந்த பெருமைக்காகவும் அவரை நான் வாழ்த்துறேன். அவர் ஒரு தேர்ந்த படிப்பாளி. ஓநாய் குல சின்னம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து தமிழில் அவர் வந்து உரிமை வாங்கி வெளியிட்டிருக்கிறாரு. நான் அறிந்தவரை தமிழில் அப்படி வேறு யாராவது இயக்குநர்கள் செஞ்சுருக்காங்களான்னு தெரியல. இன்னொன்று, இந்த படம் வெனிஸ் திரைப்பட விழாவில் கலந்து கொண்டதோடு மனித உரிமைக்கான விருதை பெற்றிருக்கிறது. எனக்கு அதுதான் முக்கியமானது. ஒரு திரைப்படம் சிறந்த திரைப்படத்துக்கான விருது பெறுவது என்பது தமிழில் புதியது அல்ல. இதற்கு முன்பு சில திரைப்படங்கள் இந்த விருதை பெற்றிருக்கின்றன. ஆவணப்படமாக இருக்கலாம், அல்லது பல்வேறு உலக திரைப்பட விழாக்களில் தமிழ் திரைப்படங்கள் முக்கியமாக காட்டப்பட்டிருக்குது. மணிரத்னம் அவர்களுடைய படம் துவக்கப்படமாகவே கூட காட்டப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு படம், அதுவும் தமிழ் படம், சர்வதேச அளவில் மனித உரிமைக்கான அந்த ஃபியூச்சர் ஃபிலிம்க்குரிய விருதை பெறுவது என்பது நான் அறிந்தவரை இதுதான் முதல் முறை. அது வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம் நினைக்கிறேன். அது என்ன, மனித உரிமைக்காக எதுக்கு ஒரு திரைப்படத்துக்கு விருது கொடுக்குறாங்க? மனித உரிமையை ஒரு திரைப்படம் எப்படி காப்பாற்றிட முடியும்? முக்கியமான ஒன்று, மனித உரிமையை மீறல் அப்படின்னா யாரால் யாருக்கு நடக்குது? சாதாரண மனிதர்கள் ஒருவரை ஒருவர் அவர்களுடைய மனித உரிமையை மீறுறாங்களா என்ன? மீறுகிறது அன்றாட வாழ்க்கையில் நடக்கத்தானே செய்யுது. ஒரு அமைப்பு, அதிலும் குறிப்பாக காவல்துறை, அது அவர் நண்பர் சொன்னது போல் மக்களை அரவணைக்கக்கூடிய, வழிகாட்டக்கூடிய, பல நேரங்களில் உதவி செய்வதாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒருவரை குற்றவாளியாக்கி அவர் மீது வன்முறையை செலுத்தி, தேர்ட் கிரேட் வயலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு மூன்றாம் தரமான வன்முறையை அவர் மீது செலுத்தி, அவரை வந்து உடலளவுலையும் மனதளவுலையும் அவருடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ள வைத்து நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்வது ஒரு மனித அவமதிப்பினுடைய மிக உச்சம். அதைத்தான் ஒரு திரைப்படம் காட்சிப்படுத்தியிருக்கு. அதுவும் மிக உண்மையாக காட்சிப்படுத்தியிருக்குங்கிறதுக்காக தான் அந்த படத்துக்கு அந்த விருது கிடைச்சிருக்கு. அந்த வகையில் பார்த்தா இந்த மனித உரிமையை பற்றிய குரல் இந்தியா முழுவதும் ஒலிக்கும் போது தமிழில் தான் மிக குறைவாக ஒலித்திருக்கு. தமிழில் நான் அறிந்த வரைக்கும் மனித உரிமை பற்றி இடதுசாரி தோழர்களும் அல்லது நக்சல் அமைப்பை சேர்ந்தவங்களும் அல்லது தீவிரமான சிந்தனையாளர்களும் இது குறித்து பேசியிருக்காங்களே தவிர, ஒரு பொது வெளியில் மனித உரிமை மீறல்கள் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, அது குறித்த ஒரு சிந்தனையை நான் அறிந்த வரைக்கும் பொது வெளியில் நிகழ்த்தப்படலை. ஒரு திரைப்படத்தின் வழியாக இது அதற்கான ஒரு சாத்தியத்தை உருவாக்கி இருக்கிறது என்பது தான் என்னை போன்ற ஒரு எழுத்தாளனுக்கு இதை பாராட்டுவதற்கான முதல் நோக்கமே. ஏன்னா அது மனித உரிமைக்கான ஒரு விருதை பெற்ற உடனே இந்த படம் என்ன மனித உரிமை மீறலை பேசுது, அது சரியா தவறா, இந்த படம் நல்ல படமா நல்ல படம் இல்லையா, இந்த படத்தில் எனக்கு என்ன பிடித்திருக்கு, இந்த படத்தை ஏன் கொண்டாடுவோங்கிறது ஒரு தனியான நம்முடைய கருத்தியல் சார்ந்த, இன்னும் சொல்லப்போனால் திரைப்படத்தை நாம் எப்படி பார்க்குறோம், அதிலிருந்து நாம் அதை எதை புரிஞ்சுக்கிறோம், இன்னொன்று எதற்காக அதை கொண்டாடுகிறோங்கிறத தனிப்பட்ட விஷயம் அது அல்ல. ஆனால் இந்த படம் ஒரு கருத்தியலை முன்வைக்குது. அந்த கருத்தியல் ஒரு பொழுதுபோக்கு சினிமாவுக்குள்ள புதிய விஷயம். ஏன்னா இப்படி ஒரு படத்தை ஆவணப்படமாக எடுக்கலாம், அந்த ஆவணப்படமாக இன்னும் கூட காத்திரமாக இன்னும் கூட அதிக நேரம் ஓடக்கூடிய ஆவணப்படமாக எடுக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இது ஒரு பொழுதுபோக்கு சினிமாவுக்குள்ளேயே தான் எடுக்கப்பட்டிருக்கு. அவர் ரொம்ப கிளியராக தான் இருக்கிறார், நான் இப்படியான ஒரு அரங்குக்குள்ளே கூட தான் என்னுடைய மாற்று முயற்சிகளை செய்ய போகிறேன், அப்படி தான் செய்கிறேங்கிறார். அப்படி செய்யும் போது அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? பொதுவாக திரையில் வந்து நாம் வந்து திரையினுடைய ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை பரவசப்படுத்தணும், மகிழ்ச்சிப்படுத்தணும்னு நினைக்கிறோம். நிறைய நேரம் நம்ம விரும்புகிறத அங்கே இயக்குனர் வந்து நம்ம கூட காட்டிக்கிட்டே வராரு. ஒரு மிட்டாய் கொடுக்கறது போல் நம்மளை படம் முழுவதுமே ஒரு சுவையை விட்டிக்கிட்டே இருக்கிறது தான் அவருடைய வேலை. எவ்வளோ அதிகமாக அவர் சுவையை விட்டுக்கிறாரோ அவ்வளோ தூரம் அவருக்கு நம்ம அந்த திரைப்படத்தை ரசிக்கிறோம். ஆனால் அப்படி சுவையை விட்ட மாட்டேன், நான் உங்களை வெறும் பார்வையாளர்களாக, வெறுமனாக கைதட்டுபவர்களாக, வெறுமனாக நெகிழ்ந்து போகிறவர்களாக இல்லாமல், நிறைய நேரம் உங்களை நீங்கள் ஒரு காட்சியை பார்க்க விடமாட்டேன்னு மறுக்கிறது இருக்கு இல்லையா. நான் திரையில் ஒரு காட்சியை காட்டுவேன், நீங்கள் தலை குனிஞ்சிக்கிடுவீங்கன்னு சொல்கிறதுங்கிறது ஒரு இயக்குனருடைய தைரியம் தான் சொல்லுவேன். நான் ஒரு காட்சியை காட்டுவேன், ஆனால் உங்களால் பார்க்க முடியாதுயா, உனக்கு பார்க்குறதுக்கு துணிச்சல் இருக்கா? ஏன் துணிச்சல் இல்லாமல் நாம் திரையில் இப்போ இந்த படம் நான் காட்சி ஓடிட்டு இருக்கும்போது நான் பார்க்குறேன், என் அருகில் அந்த பாதி பேர் தலையை குனிஞ்சிக்கிறாங்க.
சிலர் திருப்பிக்கிறாங்க, சிலர் வந்து அந்த காட்சி திரும்பி வரதான் ரகசியமாக பார்க்குறாங்க. அப்போ ஏன் அதை நாம் வன்முறையை திரையில் பார்க்க, அதுவும் போக இப்படி ஒரு காவலர் ஒரு அப்பாவியை அடிக்கிற காட்சியை பார்க்க நமக்கு பயமாக இருக்குது அல்லது பிடிக்கலை அல்லது அருவறுப்பாக இருக்குன்னா, இது எதுவுமே நமக்கு நடந்துடக்கூடாதுன்னு நம்ம உறுதியாக இருக்கிறோம். இன்னொன்று, இப்படி வந்து காட்சிக்கு பார்க்கும்போது அது நம்ம மனதுக்குள்ளே போய் நின்றுச்சுன்னா, அதை நம்ம மனதுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு காட்சி கூட இடம்பெறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு தூய்மையான வீடை போல் நம்ம மனதை எப்பயுமே வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படியானது இல்லையே வாழ்க்கை. இந்த மனிதர் நம்மளாக இருக்கலாம், நாளைக்கு நீங்களாக இருக்கலாம், இன்னொருவராக இருக்கலாம், யாருக்கு வேணாலும் நடக்கலாம் தானே. இன்னொன்று, அந்த திரைப்படம் ஒருவருடைய நாவலை, அந்த நாவலும் கூட ஒருவருடைய வாழ்க்கை அனுபவம் சார்ந்த நாவலை தான் முதல்ல அது காட்சிப்படுத்துது. அந்த அனுபவத்துக்கு உட்பட்ட நபர் தன்னுடைய அனுபவத்தை எழுத்தில் கொண்டு வருதுங்கிறதே ஒரு அபூர்வமான செயல். அதுக்காகவே நான் முதல்ல சந்திரகுமாரை பாராட்டுவேன். ஏன்னா இந்த மாதிரி கஸ்டோடியல் டார்ச்சரை அனுபவித்த பலரும் வெளியே வந்து அது சம்பந்தமாக வாயை திறக்க மாட்டாங்க. தன் வாழ்நாள் முழுக்க தனிமையில் நண்பர்களிடம் புலம்பியிருப்பாங்க, குடிச்சிட்டு யார்ட்டையாவது கண்ணி விடுவாங்களே தவிர, அதை புத்தகமாக்கி இந்த சமூகத்தினுடைய மனசாட்சியை கேள்வி கேட்கணும்னு ஒருத்தர் நினைக்க மாட்டார். அப்படி அவர் நினைக்கிறாருன்னா அவர் உண்மையிலே ஒரு சிறந்த படைப்பாளி தான். ஆனால் அவர் அந்த படத்தினுடைய இறுதியில் சொல்கிற மாதிரி, நான் அன்னைக்கு என்னுடைய குரல் யாருக்கு கேட்கலையோ அதை ஒரு திரைப்படம் 1000 பேரை, 500000 பேரை கேட்க வச்சுட்டுங்கிறதா அந்த படத்துடைய. இன்னைக்கு உண்மையிலே நண்பர்களே, நான் மதிக்கிற இந்திய சினிமாவினுடைய மிக முக்கியமான ஆளுமைகள் அத்தனை பேருமே வியந்து திரும்பி பார்த்து யார் வெற்றிமாறன் கேட்கிறாங்க. அந்த படத்தை நான் பார்க்கணுமே விரும்புகிறாங்க. பார்த்த இயக்குநர்கள் அனுராக் கஷ்யப் போட்டிருக்கிறார், இந்தியாவிலே நான் சென்ற ஆண்டு பார்த்த மிகச்சிறந்த படம் அதுதான் அப்படின்னு சொல்லி. அவருடைய ரசனை எனக்கு தெரிந்தவரை அவ்வளவு கீழானது அல்ல. இன்னும் சொல்ல போனால், அவர்கள் அப்படியே சாதாரணமாக ஏதாவது ஒரு படத்தை பாராட்டி யாராவது ஒருவரை தூக்கி மேலே வைத்து அவருக்கு விருதும் அங்கீகாரமும் வாங்கி தந்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்களும் அல்ல. ஏன்னா அவர்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே மிக போராடி திரைப்படத்தை மட்டுமே தன் வாழ்க்கையாக கொண்டதாலேயே இன்னைக்கு ஒரு உயர்ந்த இடத்த வந்தவங்க. அவர்களுடைய அங்கீகாரம்ங்கிறது என்னை பொறுத்தவரையில் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நினைப்பேன். அது வெற்றிமாறனுக்கு அல்ல, தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு அவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த படத்தில் இருக்க பெரிய விஷயம். இன்னொன்று, தொழில்நுட்ப ரீதியாக இந்த படம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு படம். கேமரா, எடிட்டிங், மியூசிக், நான் பார்த்த வரையில் ஒரு திரைப்படத்தில் பெரும்பான்மையான விஷயங்கள் மிக கவனத்தோட, அக்கறையோட, நேர்த்தியோட, ஒரு ஒரு 99% பர்ஃபெக்ட்னு சொல்லலாம், அவ்வளவு துல்லியத்தோடு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு படம் அது. அதுதான் இந்த படத்தை முதல்ல இது உலக அரங்கில் இந்த படத்துக்கான கவனத்தை கொடுத்தது. அந்த வகையில் தமிழில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கரணங்கள் பெருமைப்பட்டு கொள்ளலாம், நாங்கள் உலக சினிமாவை எடுக்க முடியும், அதுக்கு தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் தயாரானவர்கள், நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் எங்களை நீங்கள் திரையிட்டு பாருங்கள், நாங்கள் அதுக்கான தகுதியுடையவர்களாக இருக்கிறோம். இன்னொன்று, அவர் காட்சிப்படுத்துகிற விதம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது. ரெண்டு தனிப்பட்ட கதைகள் போல தான் இந்த படம் இருக்குது. முதல் பகுதி ஒரு கதையாகவும் ரெண்டாவது ஒரு பகுதி கதையாகவும் இருக்குது. ஒரு எழுத்தாளனாக திரைக்கதை எழுதுவோங்கிற முறையில் எனக்கு எப்போவுமே அந்த படத்தில் ஒரு படத்தை நான் பார்க்கறதுல முதல் பகுதி அதனுடைய திரைக்கதையை தான் பார்ப்பேன். அது எப்படி எழுதப்பட்டிருக்கு, ரொம்ப எளிமையாக அந்த படத்தை சொல்லலாம். சின்ன கோடும் பெரிய கோடும் ரெண்டு கோடு போட்டார். இந்த சின்ன கோடோட பெரிய கோடு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து பெருசாக இருக்குது. சின்ன கோடு சாமானியர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அவர்கள் ஒரு போலீஸில் மாட்டிக்கிட்டு அவர்களை அடையக்கூடியது, இதை விட பெரிய கோடு மிக பெரியது. இந்த பெரிய கோடும் அந்த பெரிய கோடு காட்சிப்படுத்தும் போது இந்த சின்ன கோடு அந்த கோடோட போய் இணைஞ்சிடறதான் இந்த திரைக்கதையினுடைய மிகச்சிறப்பு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சின்ன கோடு அந்த பெரிய கோட்டோட போய் ஏதோ ஒரு இடத்துல இணையுது. இந்த படம் பார்த்து கொண்டிருக்கும் போதும் சரி, வெளியே வந்த பின்னாடியும் சரி, சில நாட்களுக்கு எனக்கு அதனுடைய பாதிப்பிலே தான் இருந்தேன். ஒரு எழுத்தாளர் என் நினைவில் வந்துகிட்டே இருந்தார், பாரதேந்து அப்படிங்கிறவர் அந்த எழுத்தாளர். ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு நாடக ஆசிரியரில் ஒரு நாடக ஆசிரியர். அவர் ஒரு நாடகம் எழுதியிருக்கிறார். இந்த நாடகம் எதை பற்றினது அப்படின்னு சொன்னால், ஒரு சுவர் கட்டுறாங்க. இந்த சுவர் கட்டுகிற பணியில் வந்து ஒரு கொத்து வேலை செய்யக்கூடிய அந்த கொத்தனார் ஈடுபடுறார். அந்த சுவர் கட்டிகிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ஒரு அழகான பொண்ணு போகிறா. அவர் அதை பார்த்துக்கிட்டே இந்த சுவரை சரியாக கட்டலை. கட்டாததுனால அந்த சுவர் இழுந்து விழுந்துருது. விழுந்தது வந்து ஒரு ஆள் மேலே விழுந்துருச்சு. விழுந்ததுனால அவர் காயமடைஞ்சிட்டாரு. அதுக்காக ஒரு நீதி விசாரணை நடக்குது. நீதி விசாரணை நடந்த உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் கவனக்குறைவால் தானே இப்படி வந்து நீங்கள் அந்த சுவரை இடிஞ்சு விழுந்ததுன்னு கேட்டபோது அவர் சொன்னார், கவனக்குறைவுக்கு நான் காரணம் இல்லை, என்னை கடந்து போன பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு வேசை, அவளை பார்த்துட்டே இருந்தேன், அவள் அழகில் மயங்கினதுனால அவள் தான் குற்றவாளி, அவளை கேளுங்க அப்படின்னார். அவளை விசாரிக்கும் போது அவள் சொன்னான், என்னுடைய தவறு இல்லை, என்னை வந்து மந்திரி வந்து உடனடியாக வரணும்னு சொன்னார்.
அதனால நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். தவறு மந்திரியுடையதான், அவரை கேளுங்க. நான் மந்திரியை கூப்பிட்டு கேட்டபோது அவர் சொன்னார், எனக்கு இதை பற்றி தெரியாது, நான் அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் ஒரு விழாவுக்காக அழைக்கணும்னு நினச்சேன், அழைச்சேன் வந்ததுன்னு. அந்த அரசன் ஒரு விதமான அரசன், அவன் என்ன பண்ணான் அப்படின்னா அந்த மந்திரியை தண்டிக்கிறதுன்னு முடிவு பண்ணான். ஏன்னா இந்த குற்றத்துக்கு மறைமுகமாக காரணமாக இருக்கிற நீங்கள் உங்களை தூக்கு போடுறோன்னு தூக்கு போடுறதா முடிவு பண்ணாங்க. தூக்கு கயிறு தயாரானது, மந்திரியை கூட்டிகிட்டு வந்தாங்க. மக்கள் முன்னாடி தூக்கு கயிறை மாற்றும் போது ஒரு பிரச்சனை உண்டானது. என்ன அப்படின்னா, இந்த தூக்கு கயிறை விட மந்திரியுடைய கழுத்து பெருசாக இருந்தது. ஒருவேளை அப்படிதான் மந்திரிகளுக்கு இருக்குமோ என்னமோ. அதனால் அந்த கழுத்து பொருந்தலைங்கிறதுனால அரசர் சொன்னார், இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு. பெரிய சுருக்கு கயிறு கொண்டலானப்போ அப்படி மாற்றக்கூடாது அப்படின்னார். அப்போ என்ன செய்யலான்னப்போ, இந்த சுருக்கு கயிறு யாருக்கு பொருந்ததோ அவரை தூக்கு போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணார். யாருக்கு பொருந்தும்? ஒரு அப்பாவி கூட்டத்தில் இருந்தோம், மெல்லிய கழுத்துள்ளவனாக இருந்தோம். அந்த கூட்டத்திலே இந்த தூக்கயிறு அவனுக்கு பொருந்துமானப்போ அவர் சொன்னார், தாராளமாக அவனை போட்டலான்னு. அவன் சொன்னான், நான் எந்த குற்றமும் செய்யலையே அப்படின்னா, ஆனால் சின்ன கழுத்துள்ளவனாக இருக்கிறே இல்லை அப்படின்னு சொன்னான். ஒருவனை அரசு தண்டிக்க விரும்பினால் அது காரணத்தை கண்டுபிடிச்சிடும். நாம் எதுவும் செய்யணும்னு அவசியம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான வன்முறை நடக்குது. ஒரு வன்முறை ஆயுதங்களால் பலவேறு ஆயுதங்களை வச்சு அடிக்கிறாங்க, அது அல்ல எனக்கு இந்த படத்தில். அவர்கள் சொற்களை பயன்படுத்தி செய்கிற வன்முறை தான் இந்த படத்தில் மிகப்பெரிய வன்முறையே. ஏன்னா அவங்க ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு சொல்கிறாங்க இல்லையா, எதுக்கு ஒத்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த சொற்கள் வலிமையாக திரும்ப திரும்ப சொல்லும் போது இவங்களை கேட்குறாங்க, என்ன ஒத்துக்கிடணும், எதுக்கு ஒத்துக்கிடணும்னு. இன்னொன்று, இந்த படத்தில் மொழி தெரியாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட ஒரு மனிதனுக்கு அவனுக்கு மீட்சி தருவதே மொழி தான். இந்த படத்தில் அந்த அவ்வளோ நேரம் அவங்க தெலுங்கில் பேசி புரியாத போது ஒரு தமிழர் உள்ளே வர்றாரு, அவர் தமிழில் பேச ஆரம்பித்தோடனே அந்த கதாபாத்திரங்கள்லாம் ஆறுதல் அடைய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாதிரி மொழி பேசுகிற ஒருத்தர் நமக்கு உதவி செய்வான்னு. நிச்சயமாக தமிழர்களுடைய அவலம், தமிழ் பேசுகிறவன் உதவி செய்யவே மாட்டான். ஏன்னா நடந்திருந்தால் ஈழத்தில் இப்படிலாம் நடந்துன்னு இருக்காது. இன்னொன்று, இந்த அனுபவங்களையெல்லாம் என்னுடைய ஈழ நண்பர்கள் பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சார் ஆந்திரா போலீஸில், நாங்கள் உலகம் பூரா எல்லா போலீஸ்லையும் அடி வாங்கியிருக்கோம் சார், ஒரே காரணம் நாங்கள் அகதிங்கிறதுனால தான். நாங்கள் அகதியாக இருந்த காரணத்தால் ஏதோ நாடுகளில் அந்தந்த ஊரனுடைய காவல்துறையில் இதை விட மிக மோசமான ரஷ்யாவில் மாட்டிக்கிட்டு, ஃப்ரான்ஸில் மாட்டிக்கிட்டு, ஜெர்மனியில் மாட்டிக்கிட்டு, மொழி தெரியாமல் நாங்கள் இதை மாதிரியான பெரிய வன்முறைக்கு உள்ளானோம். ஒரே வித்தியாசம், அது சிறைச்சாலையில் நடந்தது, காவல் நிலையத்தில் இங்கே நடக்குது. அதுதான் முக்கியம். நான் அறிந்த வரைக்கும் பெரும்பான்மையான ஊர்களில் அப்படி ஒரு வெளிநாடுகள் நடந்தால் அது சிறைச்சாலையில் தான் அந்த கொடூரம் நடக்கும், தண்டிப்பாங்க, மோசமாக இருந்தோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே இது நடக்குது, அனுமதிக்கப்படுது. இன்னொன்று, அந்த அவர்களுக்கு மொழி தெரியாதவர்களை வந்து இப்படி ஒத்துக்கிட வைக்கிறதுக்காக போராட்டம் நடக்குது. ரொம்ப ஒரு பெட்டி கேஸ் தான். அப்போது நம்ம இதை வெறுமனாக திரைப்படம் இல்லாமல் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா, இந்த காவல்துறை உருவாக்கப்படும் போதே ஒடுக்குமுறைக்காகவே தான் அது உருவாக்கப்படுது. 1857 முதல் சுதந்திர போர் ஆரம்பிக்கும் போது அதை ஒடுக்குவதற்காகத்தான் இந்தியாவில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டது. இந்த போலீஸ் கமிஷன் அப்படிங்கக்கூடிய கமிஷனே 1858 தான் போட்டாங்க. அந்த கமிஷன் போடப்படாதோட முதல் நோக்கமே இந்தியர்களை ஒடுக்கணுங்கிறது தான். தொடர்ந்து இந்த கமிஷனுக்கு ரிவைஸ் வந்துச்சு. 1865 இந்த கமிஷனில் ஒரு சென்னையில் ஒரு கேஸ் நடந்தது. என்ன அப்படின்னா, போலீஸ் டார்ச்சரை விசாரிக்கக்கூடிய கமிஷன். இன்னைக்கு இல்லை நண்பர்களே, 100 வருஷத்துக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷனை போலீஸ் டார்ச்சரை விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிஷன் போடப்பட்டு அந்த கமிஷன் விசாரித்து ரிஃபார்ம் அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அந்த ரிஃபார்ம் அறிக்கை முழுவதும் என்ன சொல்லுதுன்னா, இவர்களை எப்படி விசாரிக்கணும், என்ன முறையில் விசாரிக்கணும், இதுக்கு எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படலை. நூற்றாண்டுகளாக போலீஸ் வந்து ஒரு கலோனியல் அவுட்லுக்குன்னு சொல்லக்கூடிய காலனிய மனப்பான்மைகளை தான் இருக்குது. அங்கே அதிகாரிகள் கீழே உள்ளவர்களுக்கு சலாம் வைக்கிறதுலேருந்து இந்த ஹையரார்க்கி எல்லாமே டிப்பிக்கல் கலோனியல் ஹையரார்க்கி தான். நான் ஒரு திரைப்படத்தை பார்த்தேன். அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு ஷார்ட் வந்து கிட்டத்தட்ட 15 நிமிடம் 16 நிமிடம் நான் ஸ்டாப்பாக அப்படியே ஒரு லென்த்தி ஷார்ட் எடுத்திருக்காரு. எதுக்கு அப்படி எடுக்கணும், அது இயக்குனர் அவருடைய மனம். அவர் ஒரு காட்சியை 16 நிமிடங்களுக்கு ஒரே ஷார்ட்டில் எடுக்கிறாரு. 90 நிமிடங்களுக்கு 100 நிமிடங்களுக்கு ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்ட படம்லாம் இருக்குது. அதெல்லாம் சினிமாவுடைய பிரச்சனைகளுக்குரிய படம் இல்லை, அதை பார்ப்பதுக்கான பயிற்சி வேணும். இன்னும் சொல்லப்போனால் அதை உருவாக்காமல் போனதான் நம்ம ரசனை வீழ்ச்சியினுடைய முக்கியமான காரணம். இவ்வளவு இளம் இயக்குநர்களாக வரப்போகிற நீங்கள், துணை இயக்குநர்களாக, உதவி இயக்குநர்களாக இருக்கிற, உதவி சினிமா பார்க்கக்கூடிய நீங்கள், உலக சினிமா நல்லா இல்லைன்னு சொன்னால் கைதட்டக்கூடாது. அதை நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் தினம் பார்க்குறீங்க, எனக்கு தெரியும். இந்த படங்களை நீங்கள் ரகசியமாகவாது பார்க்குறீங்க. தமிழ் சினிமாவில் என்ன இருக்குன்னா, முன்னாடி ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு, ஒரு படம் உலக திரைப்பட விழாவில் விருது வாங்கிடுச்சுனாலே அது நம்ம பார்க்கக்கூடாத படம்னு நம்ம இருந்தது. ஸ்லோவாக தான் இருக்கும், அதை பார்க்கக்கூடாது. இன்னொன்று, அது ஓடாது, அந்த படம் வந்து வெகுஜன மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு. அந்த மாயை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உடைப்பட்டே வருது. அப்படிலாம் இல்லை, மக்களுக்கும் அந்த ரசனை இருக்குது, எடுக்கிறவங்களுக்கும் அந்த விருப்பம் இருக்குது. எல்லாவற்றையும் தாண்டி இந்த பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய அந்த பாலம் உருவாக்கப்பட்டுகிட்டே இருந்தால் தான்
இந்த படங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். அப்படி போகலை அப்படின்னா என்ன இருக்குன்னா, அப்போ போய் யாராவது விரும்பினாங்கன்னா அவங்க ஒரு படம் எடுப்பாங்க, அவங்க ஒரு திரைப்பட விழாவில் கலந்துக்கிடுவாங்க. அந்த விழாவில் கலந்துக்கிட்ட செய்தி வெளியாகமே தவிர அதுக்கு நில ஒன்றும் இல்லை. நம்ம திரும்ப திரும்ப இந்த வெகு மக்களுடைய சினிமாவை விமர்சிக்கும் போதே இதுக்கான மாற்றுப்பாதையை உருவாக்கணும்னா இந்த முயற்சிகளுக்கு நம்ம எவ்வளோ ஆதரவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஆதரவு நம்ம கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னொன்று, இந்த படத்துக்காக எனக்கு இந்த படத்தில் வியப்பாக இருந்தது, இதனுடைய நடிகர்கள் இதுக்கான இந்த கதைக்களம் எல்லாம் ரொம்ப காம்பாக்டாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ஒரு கையடக்கமாக இதை உருவாக்கியிருக்காருங்கிறது தான் இதனுடைய ஒரு சிறப்பு. ஒரு கேள்வியாக கூட நான் அதை முன்வைக்கிறேன், அதை எப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்னா இங்கே இருக்கக்கூடிய பல புதிய சினிமா பண்ண விரும்புகிறவங்களுக்கு உதவியாக இருக்கும். மற்றபடி இந்த வாய்ப்புக்கு நன்றி. தயவு செஞ்சு 24 பற்றி கேட்டுட்ருக்காதீங்க, வந்துடும் நான் டீசர் பார்த்துட்டேன், சூப்பராக இருக்கு. என்னோட நாக் சார் பத்தி நான் கொஞ்சம் சொல்லி ஆகணும். ஏன் போச்சு அப்படின்னு இருக்குது, போகாம இங்கேயே வச்சிருந்துருக்கலாம், இங்கிருந்து யாருமே விட்டுருந்துருக்க கூடாது அப்படின்னு தோணும். தெலுங்கு இண்டஸ்ட்ரி